வணக்கம் உறவுகளே, இன்றைய இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, கனடா சந்திர மௌலிசர் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற புரட்டாசி சனி பற்றிய ஒரு காணொலி ஒன்றெடுக்க போகிறேன். வாரங்கள் நாங்கள் காணொலிக்க போவோம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவம், வந்தே சம்பு மாவதிம் சுரகுரும் வந்தே, ஜெகத்காரணம் வந்தே, பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே, பசுநாம்பதிம் வந்தே, சூரிய சசாங்கவன்னிநயனம் வந்தே, முகுந்த பிரியம் வந்தே, பத்மஜநாதவர்தம் வந்தே, சிவம் சங்கரம் எல்லாம் வல்ல ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன மகாலிங்கேஸ்வர பிரம்மராம்பிகாதிமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த உங்களை பதிவை தருகிறோம். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு சனி வாரங்களும் இங்கே எம்பெருமானுடைய சனி பகவானை வழிபடுவதற்காக மக்கள் எல்லோரும் வந்து அவருக்காக பிரார்த்தனைக்காக இந்த எள்ளு தீபம் என்று சொல்லப்படுகின்ற தீபங்களை ஏற்றி தங்களுடைய தோஷங்கள் நீங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மங்களகரமாக அந்த விளக்குகளை ஏற்றி அந்த சனீஸ்வர பெருமானை அங்கே வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இதே ஒவ்வொரு வாரமாக சென்ற வருடங்களிலே அங்கே 5 வாரங்கள் இந்த புரட்டாதி சனி வந்திருந்தது. இந்த மாதம் இங்கே 4 வாரங்கள் தான் வரப்பட்டிருக்கிறது. அதனாலே வருகின்ற இன்றைய தினம் 3வது சனி வாரமாக இங்கே இந்த பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வர முடியாதவர்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து எம்பெருமானை வழிபட்டு உங்களுக்கு ஏற்படும் இன்னல்களை அவரிடம் கூறி உங்களுடைய பிரச்சனைகளை கூறி உங்களுக்கு அவர் உங்களுடைய வர முடியாத காரணத்தினாலே நாங்கள் இங்கே இருந்தோம்னு உங்களை பிரார்த்தனை பண்ணினாலே அதற்குரிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நான் தாழ்மையுடன் கூறிக்கொண்டு, மேலும் இந்த ஆலயத்தில் வருகிற சனிக்கிழமை எங்களுடைய ஆலயம் வந்து மக்களுக்காக இந்த முழு நாளும் இங்கே திறக்கப்பட்டு இந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற புரட்டாசி சனி என்று சொல்லப்படுகின்ற 4வார இந்த சனி இறுதி சனிக்கிழமையிலே இந்த ஆலயத்திலே இந்த சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரகணங்கள் தோற்றுவதனால் அதை இங்கே கனடாவில் தோற்றும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அந்த சூரிய கிரகணத்தின் பொருட்டு இந்த ஆலயம் காலையில் 11:30 to 11:30 காலையில் சாத்தப்பட்டு நடை சாத்தப்பட்டு மீண்டும் ஆலயங்கள் எல்லாம் துப்புரவாக்கப்பட்டு சுவாமிகளுக்கெல்லாம் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் இந்த ஆலயம் 2:30 ஆலயம் திறக்கப்பட்டு அங்கே இந்த மக்களினுடைய சனி பகவானுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரமாகிய இந்த சனி பகவானுடைய பிரார்த்தனையை செய்வதற்காக அவர்களுக்கு அங்கே 2:30 அங்கே ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். 3:00 இங்கே ஆலயத்திலே வலிமையான பூஜைகளை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு தொடர்ந்து இந்த பிரார்த்தனைகள் இங்கே நடப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் இந்த கிரகண நேரத்திலே முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால், இந்த சுகவீனமாக உள்ளப்பட்டவர்கள் அதாவது வந்து சுகவீனம் உள்ளப்பட்டவர்கள்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வராது. வீட்டிலே உங்களுடைய வீட்டு இன்னல்களை எல்லாம் திருச்சியிலே போட்டு வீட்டிலே அமைந்து கொள்ளுங்கள். இந்த கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு நீங்கள் சாமியை தரிசித்து விட்டு நீங்கள் வெளியிலே செல்லலாம். அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் இந்த பிரெக்னென்டான பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இங்கே வெளியில் வரக்கூடாது. அவர்கள் எல்லாம் அந்த ஒளியினுடைய பார்வைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பட்டால் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு சுகீனமற்ற பிள்ளைகளாக அங்கே பிறக்கப்படுவார்கள். இதுக்காகத்தான் நாங்கள் இந்த சில சில சம்பிரதாயங்கள் சடங்குகளை அங்கே சொல்லப்பட்டிருக்க சமயத்தின்படியே நீங்கள் அதை பலவு பண்ணி கொண்டு வந்தால் எங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் இந்த சேவையை செய்கிற நாங்களும் உங்களுக்கு இந்த அறிவுரைகள் சொல்லுவதனால் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளாக எத்தனை பேர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இதுகள் எல்லாம் தெரியப்படுத்துங்கள். இந்த கிரகண காலத்திலே நாங்கள் மிச்சம் கவனமாக அந்த காலங்களை கழிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உங்களுக்கு நாள் பூராவும் அந்த கிரகணம் இருக்காது. உங்களுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணித்தாலும் 1.5 மணித்தாலும் தான் அங்கே அந்த கிரகணம் இருக்க போகுது. அந்த நேரத்தில் தயவுசெய்து இதில் கொஞ்சம் வெளியில் போகிறத குறைத்து, இல்லை வெளியில் போனாலும் சூரிய கிரகணத்தை பார்க்காத வழிக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறங்களிலே இருந்து அந்த 1.5 மணித்தாலங்களையும் கழிப்பட விட்டுட்டு சேர்ந்து நீங்கள் வளையபடி போல வந்து வீட்டிலே ஸ்நானம் பண்ணி
உங்களை வளமையான இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட வளமையான பூஜைகளுக்கும் வளமையான உங்களோட வேலைகளுக்கும் நீங்கள் செல்லலாம் என கோரிக்கொள்கிறேன். இதை நீங்கள் எல்லோரும் செவிசாத்து எல்லாம் வெல்ல சந்திர மகேஸ்வர பெருமானின் கிருபை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரைகளை முடித்துக் கொள்கிறேன். அரகர நம பார்வதிபதியே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன மகாலிங்க சந்திர பெருமானின் அருளினால் சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்பாக இந்நாட்டிலேயும் இந்நாட்டிலே இருந்தாலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானை வணங்கி உங்கள் எல்லோருக்கும் நல்லாசிகளை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு மூன்றாவது புரட்டாசி சனி. ஆகவே இந்த டொரண்டோ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்திலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து எள்ளெண்ணெய் எரிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. நான் அங்கிருந்து திரும்பும் போது அங்கே உள்ளுக்கு செல்ல முடியாத அளவு மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். பார்க்கிங் எல்லாம் நிரம்பி வளைந்து கொண்டிருந்தது. இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் உள்ளுக்குள்ளேயும் கென அடியார்கள் வந்து இந்த எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். தீபம் இருக்கிறதுனாலே அதெல்லாம் வேண்டி வரிசையாக போய் சுற்றி எடுத்து கொண்டிருக்கேன். மாலையை பூசணும்.
அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆலயத்திலே நான்கு புரட்டாசி சனிக்கிழமை தோறும் காலை நேரத்திலே 6 மணியிலிருந்து ஆலயம் திறக்கப்பட்டு சரியாக 2:30 மணி வரை அடியவர்கள் அனைவரும் வந்திருந்து சனி பகவானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி தண்ணீர் வார்த்து பால் வார்த்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து எம்பெருமான் சனி பகவானுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்று வருகின்றார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே போன்று அடியார்கள் நமது ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வரக்கூடிய 4வது சனிக்கிழமை அன்று காலை 11:55 2:25 வரையிலாக சூரிய கிரகணம் சம்பவிப்பதனாலே நமது ஆலயத்திலே 12 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய உச்சிக்கால பூஜையானது சரியாக காலை 11 மணி அளவிலே செய்யப்பட்டு 11:55 முதல் 2:25 வரை ஆலயம் திருநடை சாத்தப்பட்டு மீண்டும் ஆலயம் 2:30 மணியிலிருந்து ஆலயம் திறக்கப்படும். அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து தீப வழிபாடுகளை செய்யலாம். சரியாக 3 மணியிலிருந்து ஆலயம் திறக்கப்பட்டு மீண்டும் விசேஷ பூஜையுடன் பக்தர்கள் அனைவருக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படும். சரி, நான் வந்து சமயத்துக்குள்ள ஊர்னது காரணம் நாங்க வந்து படிச்சு கொண்டு போய்க்குள்ள சில படிப்புகள்லாம் என்ன சாமி கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுத்தது. டாக்டர் நம்பதுரன் மாதிரி என்ன நடந்தால், அதாவது எப்படி நாங்கள் கன்சீவ் பண்ணணும் என்றால், இந்த உலகத்துல சிவாதான் பெரியவர், அவர் ஒரு பெரிய சிஇஓ மாதிரி, அவருக்குள்ள இந்த 9 பேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வச்சிருக்கிறார். இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, அதுல இந்த சனியேஸ்வரனுக்கு வேலை வந்து ஜட்ஜ் வேலை. நீங்க செய்யற பிள்ளைகளுக்கு, போன பிறப்பிலையும் இந்த பிறப்பிலையும் செய்யற பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கறதுதான் அவற்றை வேலை. அதுவும் இந்த பிறப்பில அவர் 3 தரம் உங்களுக்கு லைவ்ல வருவார். முதல் தினம் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி போட்டுவார், உங்களை பசி இருக்க பண்ணுவார், பட்டினி இருக்க பண்ணுவார், கஷ்டப்பட வைப்பார், குளிருக்க போக வைப்பார், சப்பாத்தி இல்லாம நடக்க வைப்பார், நிலத்தில பாய் இல்லாம படுக்க வைப்பார், எல்லா கஷ்டங்களையும் தந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவார். இந்த போலீஸ் ட்ரைனிங் மாதிரி, போலீஸுக்கு ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு பிறகு முதல் ரவுண்ட் அது தேர்ந்தெடுப்பு 30 வருஷத்துல வருவார். வந்து பார்ப்பார் நீங்கள் தான் சொன்னபடியெல்லாம் ட்ரெயின் பண்ணி இருக்கிறீங்களான்னு. அப்படி இருந்தால் உடனே உங்களுக்கு ஒரு அதை சொல்றது பொங்கு தானே, உங்களை சத்தி விட்டுடுவார். நான் சொன்னதெல்லாம் கேட்டு அவன் செய்திருக்கிறான், அதனுடைய இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், அல்ல இவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பார். அது கொடுத்த போட்டப்பே அந்த அடுத்த 30 வருஷத்துல வருவார். வரைக்கல அப்ப சொல்லி, அப்ப உங்களுக்கு 90 வயதாயிரும், ஏனென்றால் 30 30 30. அப்ப சொல்றார், பாபா என்னோட வா, ரெண்டு குட்டி அனுப்புறீங்க, அதை சொல்றது மரண சனியன். இப்ப தெரியுதா, சனியேஸ்வரன் எங்களோட வாழ்க்கையில 3 தரம் பெறுவார். முக்கியமாக என்னத்துக்கு வாரவர் உங்களுக்கு விளங்கிட்டது. இப்ப மற்றது நீங்கள் கும்பிடுறது வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் செய்த தவறுகளுக்கு வந்து அதான் நல்லெண்ண சட்டை ஏற்க வருகிறோம் நாங்கள். எங்களை ஒரு நம்பிக்கை. இங்கே பார்த்தீர்களானால் இங்கே வந்த அடியவர்களுக்கு இந்த சனீஸ்வர பூஜை எல்லாம் முடித்து கொண்டு செல்லும்போது
இங்கே அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, ஒரு வழி இன்று இந்த காணொலியில் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலில் இடம்பெற்ற புரட்டாசி சனி மூன்றாம் வார நிகழ்வுகளை பார்த்திருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல். நன்றி, உறவுகளே.